ஆதிஹாமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாவசனத்தில் நாம் பார்க்குறோம் ஆண்டவர் ஆப்ரஹாமை அழைக்கிறார் உன்னுடைய தேசத்தை உன்னுடைய தாப்பனார் வீட்டாரை விட்டு வா என்று சொல்கிறார் கர்த்தரை நாம் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் அழைப்பு நம்முடைய பின்னணியை விட்டு முன்னணியில் அவர் இருக்கக்கூடிய அவரை முன்னணியில் கந்தையால் சுத் சுற்றி வைக்கப்பட்டிருக்கிற இயேசுநாதரை பார்த்து நாம் செல்ல வேண்டும் சரி முதலாவது நாம் ஒரு தேசத்தை விட்டு வருகிறோம் இரண்டாவது அவரை பின்பற்றும் பொழுது திசை தவறாது வழி தப்பாது நாம் நடக்க வேண்டும் பிசாசானோ நம்மை முதல்ல கீழ்ப்படியாமல் இருக்கும்படியாக எல்லா காரியங்களையும் செய்வான் கீழ்ப்படிந்த பின்பு அவரை பின்பற்றும் பொழுது பின்பற்றி கொண்டிருக்கும் பொழுது கூட நம்முடைய திசை திருப்ப பார்த்து கொண்டே இருப்பான் ஞானிகள் எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர் எத்தனை தெரியாது பிரயாணம் பண்ணி எத்தனையோ மாதங்கள் வருஷங்கள் பிரயாணம் பண்ணி வந்தார்கள் முன்னணிக்கு போகிறதுக்கு முன்னால் திசை திருப்பிட்டான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோரை பின்பற்றும் பொழுது திசை திரும்பாமல் வழி தவறாமல் மரணர்களின் உள்ளாக விழாமல் நம்மை காத்துக்கொள்வது நமக்கு மிக முக்கியம் விசுவாசத்தை துவக்குறோர் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவையே பார்த்தவர்களாக நாம் முன்னேறி செல்வோம் அது நமக்கு ஆசீர்வாதம் கருணசி